தலைப்புச் செய்திகள். எஃகு தொழில்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்க 6322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. லடாக்கில் மத்திய பல்கலைக்கழகம் அமைப்பு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு புகார் உள்நோக்கம் கொண்டது. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். தனியார் நிறுவனங்களிடமிருந்து விண்வெளி சார்ந்த 27 திட்டங்கள் அரசுக்கு வந்துள்ளன. அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங். பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் மத்திய அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி நியமனங்களை செய்துள்ளன. வனப்பரப்பை 33% உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் இளைஞர்கள் பொதுமக்கள் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 2020 ஒலிம்பிக் போட்டிகள் நாளை டோக்கியோவில் தொடக்கம். இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் வில்வித்தை போட்டி முதல் நாளன்று இடம்பெறுகிறது.